தோமூச பொதுச்செயலாளர் சண்முகம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இதுகுறித்து சண்முகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் பணிபுரியும் தொழிலாளர்களின் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல்வேறு சலுகைகளை பெறுவதற்காக கடந்த 10 ஆண்டுகளில் நீண்ட நெடிய போராட்டங்களை நடத்தி வந்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். தொழிலாளர்களின் நியாயமான ஊதியம், பதவி உயர்வு, ஆண்டு ஊதிய உயர்வு, ஓய்வு பலன் வழங்குவது, ஓய்வு பெறும் நாளன்று பணப்பலன் போன்ற கோரிக்கைகளை முழுமையாக நிறைவேற்ற இயலாமல் தோய்வு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள் திமுக ஆட்சியின் 2011 நிறைவடைந்த போது இருந்ததுடன் ஒப்பிடுகையில் தற்போதுள்ள நிலை மிகுந்த கவலை தரக்கூடியதாக உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பேருந்து எண்ணிக்கை குறைப்பு, பணியாளர் எண்ணிக்கை குறைப்பு, பயணிகள் எண்ணிக்கை சரிவு, போக்குவரத்து கழக பணிகள் ஒப்பந்த அடிப்படையில் அளிக்கப்பட்டதால் ஏற்பட்டுள்ள இழப்பு போன்றவற்றைகளை சரி செய்வதோடு பேச்சுவார்த்தை மூலம் நமது கோரிக்கைகளை வென்றெடுக்க போக்குவரத்து கழகங்களில் செயல்படும் அனைத்து தொழிற்சங்க கூட்டமைப்புடன் தொடர்ந்து பயணிப்பது என்பதில் தோமூச பேரவை உறுதியாக உள்ளதாகவும் சண்முகம் தெரிவித்துள்ளார். மேலும் முதல்வராக பொறுப்பேற்க உள்ள திமுக தலைவர் மு க ஸ்டாலினின் எண்ணத்தை ஈடேற்றவும் தோமூசாவின் லட்சியத்தை நிறைவேற்றவும் போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் அனைத்து வகையிலும் ஆதரவு தர வேண்டும் எனவும் தோமூச சண்முகம் கேட்டுக்கொண்டுள்ளார்.